ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நலக்ஷ்மி எக்லன்ஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி குட்டி மோட்டிவேஷனல் மெசேஜஸ் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம யூ கேன் வென்ல குட்டி குட்டி ஸ்டோரிஸ் பார்த்துட்டு அதனோட மாரல்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இன்னைக்கு நம்ம இன்னி பார்க்க போற ஒரு நாலஞ்சு எபிசோட்ஸ் என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட பாசிட்டிவ் பர்சனாலிட்டியை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 25 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ், எனக்கு எது பட்டதோ அதெல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 25 ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்குறப்போ இவ்வளோ விஷயம் நம்மளே வளர்த்துக்கணுமா அப்படின்னா, வளர்த்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம செய்யறத செய்யாமல் தவிர்த்தாலே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளோட பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 60% வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டுனா அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ அழகான பில்டிங் கட்டினாலும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? இதே தான் நம்மளோட பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட சக்ஸஸ் வந்து கேரண்டீட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்காரு. அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒர்க் ஸ்டேஷன்லேயே நம்ம ஒர்க் பிளேஸ்லேயே நம்ம நிறைய பேர் பார்ப்போம், சில வேலைங்கள்லாம் நான் இவ்வளோ தான் செய்வேன், இதுக்கு மேலே ஒரு இன்ச்சு நான் செய்ய மாட்டேன், என்னோட சேலரிக்கு நான் இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுவேன் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் நாட் கரெக்ட். லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். அலிபாபாவோட அந்த சிஇஓ சொன்ன மாதிரி லேர்ன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்ககிட்ட போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்துக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சுக்கியாரா சொல்கிறாரு. இட் இஸ் ரைட் ஒன்லி. நம்ம சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயம் வந்து குட்டி வயசுலேருந்தே நம்ம மனசுக்குள்ளார ஆழமாக பதிய வச்சிருக்கிறோம். பதிலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இனிமேல் நம்ம வந்து அதை செய்யாமல் பண்ணலாம். நம்ம பிளேம் கேம் அப்படின்னு நம்ம விளையாடுவோம். எப்பயுமே யோசிச்சு பாருங்களேன், நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சண்டை போடுவோம், நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் அதை படிக்க வைக்கல, அதனால தான் நீங்கள் எனக்கு பிடிச்ச வேலையில் இல்லாமல் கிடைச்ச வேலையில் இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ பேர் சண்டை போடுறோம்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்லியிருப்போம், ஏதாவது ஒரு டைம்லேயாவது அதை சொல்லியிருப்போம். அந்த பிளேம் கேமை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த பிளேம் கேம் வந்து நம்ம குட்டியிலேருந்தே நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம அம்மா முள்ளு குத்திடுச்சு அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் முள்ளு நம்மளா போய் தேடி முள்ளு நம்மளை குதிச்சா இல்லை நம்மளா போய் மிதிச்சுட்டு நம்ம முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஷிவ்கேரா. ஒரு குழந்தை, அது பேர் ஜானி. ஜானி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா ஜிம்மி என்ன பண்ணிட்டான்னா விண்டோ உடச்சிட்டான் அப்படின்வாங்க. அவங்க அம்மா உடனே கேட்குறாங்க, எப்படா உடஞ்சிச்சு அப்படின்னு. நான் இங்கேருந்து வேகமாக பால் தூக்கி போட்டு ஜிம்மி குனிஞ்சிட்டான், ஸோ அந்த பால் வந்து இதில் விண்டோவில் பட்டு விண்டோ உடஞ்சிருச்சு. அவன் எய்ம் பண்ணது ஜிம்மியை, அவன் மொத்தம் எப்படி வந்துருச்சு, ஜிம்மி கீழே குனிஞ்சதுனால விண்டோ உடஞ்சிருச்சுன்றாங்க. ஸோ இது பிளேம் கேம். இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள ரியல் லைஃப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் என்னோடய லைஃப்பில் நிறைய இருக்குங்க. அதில் ஒரு மொமெண்ட் இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து டீச்சராக என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து அவங்களோட குழந்தைங்களை போட்டிருந்தாங்க. எனக்கு அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் அப்படிங்கிறதும், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதும் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு இன்டர்வல் டைம் முடிச்சுட்டு நான் கிளாஸ் உள்ளே போகிறேன் நான். அப்போது அங்கே வந்து ஒரு நைஜீரியன் பாய் இருந்தான், அவங்களோட பேரண்ட் நியூயார்க் லீவிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த குழந்தை அங்கே சென்னையில் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு நைஜீரியன் பாய், பேர் ஆண்ட்ரூ நினைக்கிற பேர் எனக்கு மறந்து போச்சு, வெரி நைஸ் பாய். அந்த அவன் ரொம்ப டாலாக இருப்பான், யூஸ்வலாக இருக்கிற குழந்தைங்களை விட ரொம்ப டாலாக இருப்பான். அந்த கிளாஸ்லேயே ரொம்ப ஹைட்டு. என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வல் டைமில் தான் எல்லாம் அதை தூக்கி போட்டு எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அது ஏசி ரூம்ன்றதுனால டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே விளாண்டா வெளியில் கேட்காது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்டர்வல் முடிச்ச பிறகு நான் உள்ளே போகிறோம், பார்த்தா சுற்றி கும்பலை பசங்க நின்றுட்டு இருக்காங்க. இவன் பக்கத்தில் நின்று பே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். என்னென்னா மேலே வந்து அந்த லோ ரூஃப் இருக்கும்ல, அதில் வந்து அந்த இருக்க டியூப் லைட்டு டபாலில் உடஞ்சி கீழே உடஞ்சி கிடந்துருக்கு. பக்கத்தில் பார்த்தா ஒரு டஸ்டர். என்ன நடந்ததுன்னு என்கொயரி பண்ணால் அவன் அவன் வேன் பார்த்துட்ருக்கான். என்ன நடந்ததுன்னா இவனே வாலண்டியராக வந்து, சாரி மேம் நான் தான் பண்ணேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் இங்கேருந்து டஸ்டர் மேலே மேலே தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தப்போ தெரியாமல் போய் மேலே போட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு அவனோட அழகான ஆக்சென்ட்டில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த குழந்தைங்களில் நிறைய பேர் இது நான் பண்ணலைன்னு தான் முதல்ல வந்து ரியாக்ட் பண்ணும், பட் இந்த குழந்தை அழகாக வந்து தானே ஒத்திருச்சு பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த இன்ஸ்டன்ட், அந்த பையனோட முகம், பேர் தான் எனக்கு மறந்து போச்சு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நான் செஞ்ச தப்ப, ஆமாம் நான் செஞ்சேன், இது இப்படினால நடந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட இருக்க தெளிவு,
நிஜமாலே எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் தான், அதுதான் அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த அந்த மாதிரி நம்மளோட தவறுகளுக்கு நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மிக முக்கியமானது அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட செயலுக்கு நான் தான் பொறுப்பு. அது நல்ல செயலாக இருந்தாலும் நான் தான் பொறுப்பு. நம்மளை பாராட்டிக்க தவறக்கூடாது. அதே மாதிரி நம்ம அதனால ஏதாவது ஒரு நம்ம நினைச்ச பலன் அடையலைனாலும் அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட சக்சஸ், நம்மளோட முடிவு. நம்ம தான் நம்மளை தீர்மானிக்கிறோம். நம்ம யாரையும் கை காமிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சக்சஸ் நம்ம பக்கத்தில் வரவே வராது. ஸோ நம்ம இன்னைக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நினச்சிருக்கோம், அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹோப் இன்னைக்கு இந்த சின்ன கதை குட்டினோன்னு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.